ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா முருங்கிரை அறுத்து அது பொரியல் பண்ணி புரோட்டா சுட போறோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சமைச்சு கொடுக்கறேன்னு சொன்னானே நந்து இருந்துட்டு வேணா நானே சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லிருச்சு சரி ஓகே எங்க ஊர் ஸ்டைல்ல இன்னைக்கு முருங்கை கீரை போய் மரத்துல இப்ப பறிச்சிட்டு ரொட்டை கம்பு ரொட்டை செய்ய போறோம் ஃப்ரெஷா செய்ய போறோம் எப்படி செய்யறோம்னு நீங்களும் பாருங்க நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இப்போ மாமா எனக்காண்டி முருங்கிரை மரத்துல இருந்து அறுத்து கொடுக்க போறாரு இது வந்து உங்களுக்கு பட்ட பேர் என்னன்னா எல்லாம் ரொட்டை ரொட்டைன்னு அதிகமா கூப்பிடுவாங்க நீங்க கமெண்ட்ல ரொட்டை ரொட்டைன்னு சொல்லாதீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சரி வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாம் வீடியோக்குள்ள வந்துட்டோம் நீங்க நம்பி தான் ஆவணும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா முருங்கிரை அறுக்க வந்துட்டாரு இத பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் நான் ஃபர்ஸ்ட் கையில உடைச்சிறேன் உடைச்சுக்கோ நல்லபடி உடைச்சிட பிரச்சனை இல்ல அப்புறமா ஸ்டார்ட் பண்றாரு உள்ள இழுத்துடுவா பின்ன முரங்கிரை அப்படி உடைச்சாதான் வரும் எல்லாமே தான் போதுமா என்ன இந்த கீழே நீ ஒரு மரத்தை பிடிச்சிட்டு இருக்க கையில நீ உடைச்சு போட்டதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாமா கீரை உடைச்சு போட்டாரு இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வீட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டு உருவி அப்புறம் வேக வைக்கலாம் என்ன நந்து பாய் போட்டு ஜம்முன்னு ஜம்பமா உக்காந்துக்கிற காத்து ஓட்டமா இங்க செய்யலாம்னு சொல்றதா உக்காந்துக்கிறேன் கீரை உருவி ஆயிச்சா உருவி இருக்கு இந்த உருவி ஆன பிறகு இந்த பாரு ஓல காஞ்சிட்டு இருக்கு வேக வச்சி கேறிட்டோம்னா அப்புறமா நம்ம ரொட்டை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ்வளவு உண்ட கீரை கிதே நந்து இது எவ்வளவு ஆகும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஆகும் எவ்வளவு ஆகும் உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் ஓலையில போட போறோம் ஆயிடுச்சிருந்தோம் ஆயிடுச்சு மசாலா இன்னும் எப்ப நந்து நீ அந்த கீரையை ரெடி பண்ணி ரொட்டை சுட்டு எப்ப முடிக்கிறது துணி புடிச்சு எடுத்து கொட்டிக்கணும் கீரை வெந்துருச்சுல இப்ப அடுத்ததான் ரொட்டை தான் இப்ப இது மசாலா நீ எப்படி மிக்சில ரெடி பண்ண போறியா நல்லா பொடிக்கிறிய ஏன் அது கூட இன்னும் என்னென்ன சேர்த்து போற மசாலாவை அரைச்சின்னு வந்தாச்சு இங்க பாருங்க மசாலா ரெடி திறக்கும் போதே வாசனை கும்முன்னு வருது கலக்கா கொட்டை வாசனை மூக்கில் போகுது இன்னும் கீரைக்குள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீரை வெந்துருச்சு அது ஆற வச்சிருக்கோம் அது ஆறின பிறகு அது ரொம்ப சூடாக இருக்கு ஆறுனாதான் புளிய முடியும் இல்லை கை கொப்பளம் போட்டுக்கணும் அதனால எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு புளிஞ்சா பல பல இருந்தால் தான் மிக்ஸ் பண்ண முடியுமா
சூடா இருக்குல மசாலா போட்டாலும் தண்ணி மாதிரி அதல ஒட்டிக்கும் அதனால இது ஆற வச்சிட்டு ஆறன பிறகு மசாலா போட போறோம் சரி இது ஒரு பக்கமா வச்சிட்டு இப்போ நம்ம ரொட்டை சுட ஸ்டார்ட் பண்ண போறோம் கல்லு வச்சாச்சு பாருங்க கல்லு உப்பு தண்ணி ஊத்தி கரச்சிடலாம் கல்லு உப்பு இன்னும் சவுண்ட் வரணும்ல கல்லு உப்புன்னு வரணும் கரிச்சாச்சா அடுத்தது என்ன போட போற மாவு என்ன மாவு இது கம்பு மாவு சொன்னியா கம்பு மாவுல தான மாமா ரொட்டி சுடுவாங்க ஓ ஐரிச்ச நந்து மாபிஸ்கி ஐட்டே कल पोमारी नंद सीकर आचा उड़ीपोद कल वे भयंकर सूडाचे மாமா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணு தவ காஞ்சிச்சன் பர்வா பத்தம் பண்ணு மாமா சூடு ஏறிக்குதா இல்ல கை வச்சு பாரு பாத்தனே எப்படி இருக்கு சம சூடா இருக்கு நல்லா வருமா பாப்போம் फ्रेंड्स இப்டி தான் கம்பு ரோட்ட போறாங்க எங்க ஊர்ல இன்னும் இதுல வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போடுவாங்களே அது வெறும் ரோட்ட மசாலாவோட சாப்பிடுவோம் இல்லையா பச்சை மிளகாய் வெங்காயம் அதிரண்ட உப்பு சேர்த்து இருக்கோம் அதோட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து mix பண்ணி இந்த மாதிரி தட்டி சுடுவாங்க சரி சாப்பிடுறோம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நாம இது வந்து கீரை பொரியலோட தான சாப்பிடப் போறோம் அதனால வெறும் தவா சூடு ஆயிடுச்சு அதனால ரோட்ட சீக்கிரமா சுடுறோம் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு கலர் பயங்கரமா இருக்கு நந்து அடுப்புல சுட்டா இப்படி தான் நல்ல சைடுலலாம் கலர் ஆயிருக்குல நந்து ஆமாமா கேஸ்ல சுட்டா இந்த மாதிரி வராது இல்ல சைடுலலாம் நல்லா வேவாது அடுப்புல சுடுறதுனால நல்லா சைடுலலாம் பக்கம் தீ ஆவுது அது வந்து தீ வந்து அதிகமா ஆவுது நம்ம போடுறதுக்கு முன்னே தவா எந்த அளவுக்கு சூடா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு फ्रेंड्स ये பாருங்க ரொட்டை ரெடி எப்படி கலரா இருக்கு ஓகே ரொட்டை ஆயிடுச்சு फ्रेंड्स இன்னும் ரெண்டு மூணு ரொட்டை சுடுறது இருக்கு அதெல்லாம் சுட்டு முடிச்சிட்டு அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிரவும்மா ஓகே ஓகே फ्रेंड्स கீரை வெந்து அது புளிஞ்சாச்சு இப்போ மசாலா கொட்டி சாப்பிட போறோம் அதுக்குள்ள இருட்டே ஆயி போச்சு இருட்டால தான் மிச்சம் கீரை வேகும் வேகும்னு பார்த்து நாங்க வெயிட் பண்ணி போதும் போதும் நைட் போச்சு ஓகே फ्रेंड्स mix பண்ணியாச்சு பாருங்க செம்மயா இருக்கு பாத்தீங்களா மசாலா கீரை வாவ் நல்லா இருக்கே எப்படி இருக்கு பாருங்க டேஸ்ட் பாத்துருமா பாப்போம் பாத்தியா फ्रेंड्स அவங்களே ஒரு வாய்ஸ் ஆட் பாக்க சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் பியன காண்டிதான் நீ செய்றேன்னு சொன்னே நீ செஞ்சா இதோட இதா இருக்கும்னு சொல்றதா நானே செய்றேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு தெரியும் நான் உனக்கு குடுக்க மாட்டேன் இப்ப நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட போறேன்
அதெல்லாம் நான் பார்த்துட்டு கொடுக்குற ரியாக்ஷன். உப்பு கரம் சமத்து உப்புலாம் செம்மையாக இருக்குது.